Hi friends, hello, welcome. This is Shivaji. Friends, video portuk munadi and subscribers, viewers, friends, hello, welcome. In Manamanda, Nandigle Trivichikra. Friends, in the video on the Rombo Chinadarko, Rombo length Aganakana, Armaninara and Kalmanara and Kumudia, maybe over 6 to 7 minutes, 8 minutes cooler, the video Munjala friends. In Abdin Pathing Abdina, or Sadarma Vishin Terila, and Izda on the Rombo or Mukimana or Vishima Terida. இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஆக்சுவலாக வந்து 50,000 ரூபீஸ் லாஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அங்கே இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்படி ஸ்டாப் லாஸ் போடுவது என்று தெரியவில்லை. எஸ்எல் ஸ்டாப் லாஸ் எப்படி போடுவது என்று தெரியவில்லை. 50,000 ரூபீஸ் லாஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி எனக்கு ஒன்றும் புரியலது. 50,000 ரூபீஸ் ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறதுன்னு தெரியாமல் எப்படி ஒருத்தரால் 50,000 ரூபீஸ் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். ஏன்னா இது வந்து அவர் ஒருத்தர் மட்டுமா அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து அதே மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு மொழையிலேயே கிள்ளி எறிய மனம் இல்லாததுனால அந்த மாதிரி லாஸாக ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். அதாவது ஸ்டார்டிங்லேயே லாஸ் வருது இல்லைங்களா, அந்த லாஸை வந்து ஏற்றுக்க முடியாமல், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 ரூபீஸ் லாஸ் ஆக வேண்டிய இடத்துல அந்த 500 ரூபாய் லாஸ் கொடுக்க மனம் இல்லாததுனால அதுக்கப்புறம் வந்து ஒரு 1000 ரூபாய் லாஸ் ஆகிடும். அந்த 1000 ரூபாய் லாஸ் ஆகும் கொஞ்சம் வந்து மனம் இன்னும் இறுகிடும். இறுகி போயிட்டு என்ன ஆகுனா, இந்த 1000 ரூபாயில் இந்த இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு பார்த்துட்டு என்ன ஆகுனா, இந்த 1000 2000 ஆகும், 2000 வந்து 10000 போகும். ஸோ இப்போ என்ன ஆகுனா, இந்த 10000 சொல்ல அட்லீஸ்ட் நான் திரும்ப எனக்கு ஒரு 5000 ரூபாய் வந்துருச்சுன்னா போதும், நான் ரிகவர் ஆகிட்டு வரேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில். இது வந்து சைக்காலஜியில் சேரும் ரொம்ப முக்கியமான விஷயம் பிடிச்சது, நல்லா கவனிச்சுங்க. இது வந்து ஸ்டாப் லாஸ் எப்படி போடுவது என்று தெரியாமல் அப்படின்றதுல இதுவும் வந்து சேரும், இதுவும் அதில் தான் சேரும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மனம் ஒத்துக்க முடியாமல் என்னால் 500 ரூபாய் லாஸ் கொடுக்க முடியாது, இல்லை எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 500 ரூபாய் அப்படின்றது மேபி உங்கள் கணக்கு 1000 ரூபாய் இருக்கலாம், இல்லை 5000 இருக்கலாம், இல்லை 100 ரூபாய் இருக்கலாம், எவ்வளோ சம் அமௌண்ட்டு, அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஸ்டாப் லாஸ் கொடுக்க மனம் இல்லை, எனக்கு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சிருமோ அப்படின்னு பயம் இருக்குது, அதனால் நான் ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்றதுனால எனக்கு பெருந்தொகை லாஸ் ஆகுது அப்படின்றது இது காமன். இதை வந்து முற்றிலும் தவிர்த்துடுங்க. அது முனையிலே கிள்ளி எரிஞ்சிடுங்க. அது ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்திலே நீங்கள் கிள்ளி எரிஞ்சிட்டிங்கன்னா இந்த 500 ரூபான்றது 50000 ஆகலாம், உங்களுடைய முழு கேபிட்டலையும் வாஷ் அவுட் பண்ணும். இது வந்து அனுபவிச்சவங்க தெரியும், உணர்ந்தவங்க தெரியாது, புதுசாக வந்தவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. என்னவோ பேசிகிட்டு இருக்க இருந்தாலும் வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷனை தாண்டி வந்தவங்களுக்கு தெரியும் அதெல்லாம். ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் மறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மொத்தம் உங்களுடைய கேபிட்டலில் வாஷ் அவுட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒன்று. ரெண்டாவது விதத்தில் எப்படி லாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளான், அதாவது எனக்கு இந்த ட்ரேடில் நஷ்டம் எவ்வளோ வரும் தெரியாமல் பிளான் இல்லாமல், அதாவது ஒரு ட்ரேடை வந்து ஒரு மேலே க்ரீன் போயிட்டு இருந்துச்சுக்கல, இல்லை ரெட் ட்ரேட் வந்துட்டு இருக்குது, அந்த பார்க்குற சுச்சுவேஷனில் எடுத்து டிசிஷன், அதாவது எந்த ஒரு பிளான் முன்கூட்டி அனுபவம் என்ன சொல்லுது, எந்த ஒரு பிளான் இல்லாமையும் சடனாக ஒரு என்ட்ரி போடுறது, சடனாக ஒரு என்ட்ரி போட்டுறதுக்கு அப்புறம் வந்து ஸ்டடி பண்ணுறது, நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட். எந்த ஒரு பிளான் இல்லாமல் சடனாக ஒரு சார்ட் போயிட்டுருக்குது, அதில் போயிட்டு சடனாக ஒரு பிளான் இல்லாமல் ஒரு என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சார்ட்டை ரெடி பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த பிளான் இல்லாமல் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்னு தோணும், அதாவது நீங்களாக ஒரு குறிப்பிட்ட இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது தோராயமாக இங்கே வச்சுக்கலாம், தோராயமாக இங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம், இங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்னு. அந்த தோராயமாக ஸ்டாப் லாஸ் போடுற இடம் என்னென்னா அடிக்கடி ட்ரிகர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தோராயமாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா அது அடிக்கடி ட்ரிகர் ஆகிட்டு தான் போகுமே தவிர உங்களுக்கு டார்கெட் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது பிளான் இல்லாமல் என்ட்ரி ஆகாதீங்க, என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணாதீங்க. பிரச்சனை என்னென்னா, என்ட்ரி போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் இங்கே வரும் போல் தெரியுது, இவ்வளோ வந்துச்சு, இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், இவங்களாம் கற்பனை பண்ணிக்குவாங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், ஒன்று வெளியே வந்துடுவாங்க, இல்லை வெயிட் பண்ணலாம் அப்படிவாங்க, இவங்களாம் ஒன்று என்னென்ன தோணும் அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போது என்ட்ரி ஆனதுக்கப்புறம், என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா பிளானும் பண்ணிங்க. எனக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்குது, ப்ரைஸ் வந்து இங்கே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் இருக்குது முன்கூட்டியே டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் இந்த விஷயம்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டாப் லாஸ் போட தெரியாமல் இந்த 50,000 ரூபீஸ் எப்படிலாம் லாஸ் ஆகிருக்கும்னு நான் என்னுடைய கணிப்பு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. இன்னொன்று, ஸ்டாப் லாஸ் போட தெரியலனா என்ட்ரி போட்டாங்க இல்லையா, என்ட்ரி போட்டதுக்குன்னா கீழே
சார் இந்த லோவில் ஸ்டாப் லாஸ் போடலாமா இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொரு லோவுக்கு அந்த லோவில் ஸ்டாப் லாஸ் போடலாமா தெரியல, நானாக என்ட்ரி இங்கே ஆகிட்டேன் நான். இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5000 ரூபாய் லாஸ் காமிக்குது, ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 20000 ரூபாய் லாஸ் காமிக்குது, நான் எதில் சார் நான் ஸ்டாப் லாஸ் போடுறது நான்? ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு முக்கியமான ஒரு க்வெஷ்சன், இது எங்கே நான் ஸ்டாப் லாஸ் போடுறது அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ப்ராக்டிஸ்னு ஒன்று சொல்கிறேன் இல்லைங்களா, 2 மாதம் 3 மாதம் ப்ராக்டிஸ்னு சொல்கிறீங்களா, அந்த ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா இந்த இடத்துல ஹிட் ஆகுதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அந்த 3 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70 நாளோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுன்னா, இந்த இடத்துல அதிகமான டைம் இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, எனக்கு அதிகமான டைம் இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, எந்த அடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு குறைவான இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா அந்த ஸ்டாப் லாஸை சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்டாப் லாஸ் உங்கள் கைக்கு அடக்கத்தில் வருதான்னு பாருங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த 20000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் அப்படின்ட்டு என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய ஸ்டாப் லாஸ் இது, ஒரு சிலருக்கு வந்து காமன் ஸ்டாப் லாஸாக இருக்கலாம், இல்லை அந்த 5000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஒரு ரீசனபிள் ஸ்டாப் லாஸ், இல்லை சார் எனக்கு அவ்வளோலாம் வேணாம் எனக்கு 500 ரூபாய் ஸ்டாப் லாஸ், இந்த ரெண்டு இடத்துல உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த ப்ரைஸ் உங்களுக்கு செட் ஆனால் அந்த ட்ரேடை நீங்கள் எடுக்கலாம். ஏன் அப்படியே ஸ்டாப் லாஸ் போட தெரிஞ்சுங்க, நான் ஸ்டாப் லாஸ் போட தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது சார்ட்டில் பார்த்து ஸ்டடி பண்ணுறதெல்லாம் ஓகே, இன்னொரு பேசிக்கான விஷயம் நாலாவது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இப்போ எனக்கு அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுறாங்களே, இந்த ஆர்டர் போட தெரியும் சார் எனக்கு, அதாவது ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட தெரியல எனக்கு, எங்கே இப்படி வெளியே வரணும்னு தெரியல எனக்கு, என்ட்ரி ஆகிட்டேன் நான் ஆனால் இப்போ வெளியே எங்கே வரணும்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சேல் ஆர்டர் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னு சொல்லிடுறோம், ப்ரைஸ் இங்கே போகுது, இங்கே போனால் கூட சார் இந்த இடத்துல ப்ரைஸ் எப்படி சார் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி போகிறது அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய பிளாட்ஃபார்ம் எதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இப்போ நான் ஃபயர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சிங்களா, ஃபயர்ஸில் நான் இருக்கேன் அப்படின்னா ஃபயர்ஸில் நான் முன்கூட்டியே என்ன ஒரு ஒரு குவான்டிட்டி 5-5 குவான்டிட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பேன். இப்போ எனக்கு எஸ்எல் ஆர்டர் எங்கே வருது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏன்னா இந்த இந்த சின்ன சின்ன பேசிக் விஷயம் கூட தெரியாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஓகே, இதில் இந்த சார்ட்டா அது நான் அது ஒரு ஸ்டாக்ஸ் ஐடி சேர்த்துக்கிறேன். இப்போ ஐடிசின்னு எடுத்துக்கோ, என்னுடைய நான் பை பண்ணிட்டேன் அப்படின்னா இருங்க, இப்போ நான் இதில் பை பண்ணிட்டேன், என்னுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது ரைட்டுங்களா. இப்போ நீங்கள் 429க்கு பை பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 427 ரைட்டுங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பொசிஷன் வந்தாச்சு இந்த இடத்துல, நீங்கள் இதில் 429.50க்கு வாங்கியாச்சு, நீங்கள் ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும்னு தெரியல. நான் சொல்கிறது என்னென்னா சார்ட்லாம் தெரியுது உங்களுக்கு, அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரியல அப்படின்றவங்களுக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இதில், இப்போ 427 ஸ்டாப் லாஸ் போட்டிங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சேல் அப்படின்னு கொடுங்க. இப்போ சேல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுடைய பிளாட்ஃபார்ம் எப்படின்னு தெரியாது, நான் ஃபயர்ஸில் எக்ஸாம்பிள் என் ஃபயர்ஸ் யூஸ் பண்ணுறேன் சொல்கிறேன், இந்த மார்க்கெட் ஆர்டரை அன்டிக் பண்ணிவிடுங்க, இந்த மார்க்கெட் ஆர்டர் அன்டிக் பண்ணிவிட்டு அந்த 427க்கு அங்கேருந்து ஒரு 10 பைசா 20 பைசா டிஃப்ரெண்டில் 428 சாரி டபுள் நம்பர் ஆயிடுச்சா, ஓகே 428 27 50 ஓகே 427 50 428 ஓகே 427 இதுக்கு மத்தியில் என்னுடைய எஸ்எல் ஹிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த இதில் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஆர்டர் வந்து 427க்கும் 427.40க்கும் அந்த இதில் வந்து உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும், ஆனால் ட்ரிகர் ஆகாது. எப்போ ப்ரைஸ் இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். இப்போ 427 ஆர்டர் போட்டலைங்களா, ஸோ இந்த இதில் வந்தால் தான் உங்களுக்கு ப்ரைஸ் ட்ரிகர் ஆகும், அதுவரை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எப்பவுமே ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, நீங்கள் எப்போ நீங்கள் ஆர்டர் போட்டிங்களோ எஸ்எல் ஆர்டர் போடுங்க, எஸ்எல் ஆர்டர் இல்லாமல் எந்த ஆர்டர் பொசிஷன் இருக்கவே கூடாது உங்களுக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஆர்டர் தாண்டி கீழே வந்துச்சு, நான் உங்களுக்கு வந்து எஸ்எல் கொடுக்க மனம் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம் என்ன பண்ணுவோம் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த வந்தால் நீங்கள் ஜெரோதா யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வேறு எந்த அலைஸ் ப்ளூ வந்தாலும் சரி, இல்லை ஏஞ்சல் ஒன்றா இருந்தாலும் சரி, எவ்வளோ அட்சட்டா அட்சட்டா நீங்கள் எந்த புரோக்கர் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அந்த பிளாட்ஃபார்மில் எப்படி எஸ்எல் போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் கேஷில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு 5 குவான்டிட்டி போட்டு ட்ரிகர் ஆகுதான்னு பாருங்கள், ஹோல்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா ஒரு 25 குவான்டிட்டி பேங்க் நிஃப்டியில் சாம்பிள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த இடத்துல ப்ரைஸ் ட்ரிகர் ஆகுதுன்னு பாருங்கள். இல்லை நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்களா, ஸோ 50 குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து பெரிய குவான்டிட்டி போடணுமே தவிர, எடுத்த உடனே பெரிய குவான்டிட்டி போட்டு எனக்கு 50000 லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு வந்து 100000 லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஹியூஜ் அமௌண்ட்டை லாஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு லாஸ் நடக்குதுன்னா இமீடியட்டாக கட் பண்ணிவிட்டு வெளியே வரணும் இல்லைங்களா.
ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இனிமேல் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸை போக்கிறதுங்க. எஸ்எல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நான் சொல்கிற நாலு விஷயத்தில் எந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை சந்திக்கிறீங்களோ அதுலேருந்து மீண்டும் வெளியே வந்துருங்க. இப்போ நாலாவது விஷயத்தில் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்னா இப்போ நாலாவது பிளாட்ஃபார்ம் சொல்ல எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறதுன்னு தெரியாமல் அதில் தான் வந்து மாட்டிகிட்டு முடிக்காங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வரலாம். இப்போ நாலாவது பாயிண்ட் யோசனை பண்ணிங்க, உங்களுடைய பிளாட்ஃபார்ம் எதுன்னு பாருங்கள். அதில் போய்ட்டு உங்களுக்கு புரியலையா காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரோக்கர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, எந்த இடத்துல ஆர்டர், எந்த ஆர்டர் எப்படி போடணும், எந்த ஆர்டர் எப்படி வெளியே வரணும், எஸ்எல் ஆர்டர். இப்போ நீங்கள் டார்கெட் ஆர்டர்னு சொன்னீங்க, அதுவும் அதே மாதிரி போடலாம். ப்ராக்கெட் ஆர்டர்னால் என்ன, சார் ப்ராக்கெட் ஆர்டர் எப்படி போடணும், கவர் ஆர்டர்னால் என்ன, கவர் ஆர்டர் எப்படி உபயோகப்படுத்தலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பெரிய குவான்டிட்டி யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.